ஹாய், ஐ ஆம் ஸ்வஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 யூனிட் 9 வெப் ஸ்கிரிப்டிங், அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டூல்ஸ். ஸோ யூனிட் 9 வெப் ஸ்கிரிப்டிங், அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டூல்ஸ், இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதாவது ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா 2. ஸோ இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் கோரல்ட்ரா, இன்றைக்கி நம்ம இந்த கோரல்ட்ரா தான் பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த கோரல் ட்ராவை பற்றி நம்ம பார்த்துலாம், ஃபோட்டோஷாப் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கள் இன்ஸ்டியூட்டில் சாப்டர் வைஸ் க்வெஸ்சன் பேங்க் விட்டுருக்கோம். போன டிஆர்பி லாஸ்ட் இயர், அதாவது 2019 நடந்த டிஆர்பியில் நிறைய பேர் படித்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, நிறைய பேர் ஜாப் கிடச்சிருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சாப்டர் வைஸ் எவ்வளோ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே இந்த காண்டாக்ட் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செல் நம்பர் கொடுக்குறேன், அதை வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 10,000 மேலே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, எஜுகேஷன் சைக்காலஜி உள்பட எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான், வித் ஆன்சரோடு இருக்குது. C++ எக்ஸ்பிளனேஷனோடு இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள், அல்காரிதம் மூடம் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது நீங்கள் படித்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதில் இருக்கிற கொஸ்டின்ஸே வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதில் இருக்கிற கொஸ்டின்ஸு ஒன்று கூட வராது, அது வேறு விஷயம், இல்லை வரலாம், ஆனால் நமக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் எந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற தைரியம் கிடைக்கும் நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய படித்தோம்னா. அதுக்காக தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, எந்த கொஸ்டின் வந்தால் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வாங்க கோரல்ட்ரா பார்க்கலாம் நம்ம. ஸோ யூனிட் 9 வெப் ஸ்கிரிப்டிங் கிராஃபிக் டூல்ஸ் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் கோரல்ட்ராவில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது, டாப் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று, கோரல்ட்ரா இஸ் எ டேஷ் பேஸ்டு டிராயிங் அப்ளிகேஷன் பேக்கேஜ். கோரல்ட்ரா இஸ் எ டேஷ் பேஸ்டு டிராயிங் அப்ளிகேஷன் பேக்கேஜ். பாருங்கள், கோரல்ட்ரா வந்து ஒரு வெக்டர் பேஸ்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரல்ட்ரா வந்து ஒரு வெக்டர் பேஸ்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், 1வதுக்கு டி வெக்டர் பேஸ்டு டிராயிங் அப்ளிகேஷன் பேக்கேஜ். 2, வெக்டர் கிராஃபிக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், அப்படின்னா வெக்டர் கிராஃபிக்ஸ் நம்ம ஒன்று சொல்லிட்டோம் இல்லைங்களா, அப்படின்னா வெக்டர் கிராஃபிக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், அப்படின்னா என்னென்னா லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். 2 ஏ லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ், வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்றது லைன்ஸும் கர்வ்ஸும் இருக்கிறது தான் வெக்டர் கிராஃபிக்ஸ். 3, raster images are composed of small squares called. So, images வந்து raster images-னு சொன்ன ஒன்று இருக்குது, நம்ம ஏற்கனவே இப்போ வெக்டர் இமேஜஸ் பார்த்தோம், இது raster images. So, raster images are composed of small squares called pixels. Pixels. 3வதுக்கு D, pixels. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் தேடி நாங்கள் எடுத்துருக்குறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக பார்த்துருங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை புரிஞ்சு படிச்சுக்கோங்க எப்படி படித்தாலும் சரி. 4, 2 இருக்குது பாருங்கள். 1, பிட்மேப்ஸ் ஆர் ரெசல்யூஷன் டிபெண்டன்ட் இமேஜஸ். பிட்மேப்ஸ் ஆர் ரெசல்யூஷன் டிபெண்டன்ட் இமேஜஸ்ஸு. பிட்மேப் வந்து, பிட்மேப் நமக்கு தெரியும், நம்ம பெயிண்டில் நம்ம வரையிறது எல்லாமே பிட்மேப்பாக தான் சேவ் ஆகும், அது தெரியும் நமக்கு. பிட்மேப்ஸ் ஆர் ரெசல்யூஷன் டிபெண்டன்ட் இமேஜஸ், ரெசல்யூஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. 2, வெக்டர் கிராஃபிக்ஸ் ஆர் ரெசல்யூஷன் இன்டிபெண்டன்ட் கிராஃபிக்ஸ். வெக்டர் கிராஃபிக்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கோரல்ட்ரா வந்து ஒரு வெக்டர் பேஸ்டு டிராயிங் அப்ளிகேஷன், அதான் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ அது வெக்டர் கிராஃபிக்ஸ் ஆர் ரெசல்யூஷன் இன்டிபெண்டன்ட் கிராஃபிக்ஸ். வெக்டர் கிராஃபிக்ஸ் வந்து ரெசல்யூஷன் இன்டிபெண்டண்ட்டா, இது வந்து பிட்மேப் வந்து டிபெண்டன்ட், வெக்டர் வந்து இன்டிபெண்டன்ட், இது சரியா, எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4வது, ரெண்டுமே சரி தான். 4 ஏ ட்ரூ, பிட்மேப்ஸ் வந்து ரெசல்யூஷன் டிபெண்டன்ட், வெக்டர் கிராஃபிக்ஸ் ரெசல்யூஷன் இன்டிபெண்டன்ட், அதனால் ரெண்டுமே சரி. ஸோ 4வதுக்கு ஏ ட்ரூ. 5, டேஷ் இஸ் எ டைப் ஆஃப் டெக்ஸ்ட் டு விச் யூ கேன் ஸ்பெஷல் எஃபெக்ட் சச் அஸ் ஷேடோஸ். டேஷ் இஸ் எ டைப் ஆஃப் டெக்ஸ்ட் டு விச் யூ கேன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சச் அஸ் ஷேடோஸ். பாருங்கள், டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குறது, ஷேடோஸ் இதெல்லாம் கொடுக்குறது இந்த கோரல் ட்ராவில் ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோரல் ட்ரா நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம், இந்த அனிமேஷன் பண்ணுறவங்க அல்லது இந்த ப்ரெஸ்ஸு வச்சுருக்கவங்க அதில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான் பெரும்பாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
கோரல் ட்ராவை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம், பெரும்பாலும் படிக்க மாட்டோம். நம்ம படித்தது எல்லாமே நிறைய சி, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. ஸோ அஞ்சாவதுக்கு டி ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட். ஆறு, விச் பார்ட் தட் கண்டைன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபார் மூவிங் பிட்வீன் பேஜஸ் அண்ட் ஆடிங் பேஜஸ். விச் பார்ட் தட் கண்டைன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஃபார் மூவிங் பிட்வீன் பேஜஸ் அண்ட் ஆடிங் பேஜஸ். பேஜஸ்க்கும் ஆடிங் பேஜஸ்க்கும் நம்ம மாறி மாறி போகிறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த பார்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா பாருங்கள், டாக்குமெண்ட் நேவிகேட்டர். ஆறாவதுக்கு பி டாக்குமெண்ட் நேவிகேட்டர். ஏழு, விச் டூல் பார் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் டாக்கர் டு சர்ச் ஃபார் வெக்டர் ஆர்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபான்ஸ். விச் டூல் பார், விச் டூல் பார் ஞாபகம் வச்சுக்கோங்க, டூல் பார் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் டாக்கர் டு சர்ச் ஃபார் வெக்டர் ஆர்ட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபான்ஸ். இந்த வெக்டர் ஆர்ட், ஃபோட்டோஸ், ஃபான்ஸு இதெல்லாமே சர்ச் பண்ணுறதுக்கு எந்த டூல் பார் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்ச் கண்டென்ட், சர்ச் கண்டென்ட். ஏழாவதுக்கு சி சர்ச் கண்டென்ட். எட்டு, டேஷ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் ஃபில் ஃப்ரம் அண்ட் ஆப்ஜெக்ட். டேஷ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் ஃபில் ஃப்ரம் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஃபில் பண்ணுறதுக்கு எந்த டூல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலர் எய் ட்ராப் டூல், கலர் எய் ட்ராப் டூல். எட்டாவதுக்கு பி கலர் எய் ட்ராப் டூல். ஒன்பது, விச் இஸ் இன் லோயர் ரைட் கார்னர் ஆஃப் எ டூல் பாக்ஸ் பட்டன் இண்டிகேட்ஸ் தட் தி டூல் பிலாங்கிங் எ பிலாங்ஸ் டு எ ஃப்ளை அவுட். விச் இஸ் இன் லோயர் ரைட் கார்னர், லோயர் ரைட் கார்னரில் டூல் பாக்ஸு பட்டன் இண்டிகேட்ஸ் தட் தி டூல் பிலாங்ஸ் டு எ ஃப்ளை அவுட். இது அப்படின்னா ஸ்மால் ஏரோ, ஸ்மால் ஏரோ. ஒன்பதுக்கு சி ஏ ஸ்மால் ஏரோ, அதாங்க ரைட் லோயர் ரைட் கார்னரில் இருக்கும். அது என்ன அப்படின்னா டூல் பிலாங்ஸ் டு எ ஃப்ளை அவுட், ஃப்ளை அவுட் டூல். இது அப்படின்னா ஸ்மால் ஏரோ. பத்து, விச் டூல் கண்டென்ட் டேபிள் லே அவுட். விச் டூல் கண்டென்ட் டேபிள் ஃப்ளை அவுட். டெக்ஸ்ட் டூல், டெக்ஸ்ட் டூல். பத்தாவதுக்கு பி டெக்ஸ்ட் டூல். இன்னொரு முறை பாருங்க, விச் டூல் கண்டென்ட் டேபிள் ஃப்ளை அவுட், டெக்ஸ்ட் டூல். பதினொன்று, த டைரக்ஷன் ஆஃப் த ரெவல்யூஷன்ஸ் இஸ் செட் அக்கார்டிங் டு தி டேஷ் அண்ட் டேஷ் டைரக்ஷன். The direction of the revolutions is set according to the dash and dash direction. Click and drag direction. Click and drag. நான் முச்சுங்க, 11வதுக்கு B, click and drag. 11வதுக்கு B, click and drag. 12, between any two nodes in a curve or line, objects is called. Between any two nodes in a curve or line, objects is called. கர்வுக்கும் லைனுக்கும், அதாவது லைன் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டூ நோட்ஸ், அந்த கர்வு, அது பேர் என்ன அப்படின்னா செக்மெண்ட்ஸ்னு பேர், செக்மெண்ட்ஸ். பன்னெண்டுக்கு பி செக்மெண்ட்ஸ். 13, in CorelDRAW we can rearrange the order of any collection of colors in the color palette by. In CorelDRAW we can rearrange the order of any collection of colors in the color palette by click dragging up or down. C, click dragging up or down. 13க்கு C answer. 14, to select an object click object using pick tool. Click object using pick tool. 14வதுக்கு B answer. Click object using pick tool யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறோம். 15, pressing dash key on your numeric keyboard keypad creates a copy of the selected objects in exactly the same position as the original. Pressing dash key on your numeric keyboard keypad
creates a copy of the selected objects in exactly the same position as the original. Original எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரியேட் ஆகும். எந்த கீயை பிரஸ் பண்ணணும் அப்படின்னா 15க்கு பி பிளஸ் சிம்பிள், 15க்கு பி பிளஸ் சிம்பிள். நிறைய கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, சாரி, டைப்பிங் எரர், வேற ஒன்றும் இல்லை. 16, டு கிரியேட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி, சியில் சி கண்ட்ரோல் டி. 16 சி கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. 17, டு குரூப் செலக்டட் ஆப்ஜெக்ட். டு குரூப் செலக்டட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது குரூப் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஜி. 17க்கு பி கண்ட்ரோல் ஜி. நம்ம எல்லாமே கோரல் ட்ரா தான் பார்த்துட்ருக்குறோம், அதனால் எல்லாமே கோரல் ட்ரா சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான். இந்த இடத்துலாம் கோரல் ட்ரா இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, எல்லாமே இன் கோரல் ட்ரான்னு கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இன் கோரல் ட்ரா டூ குரூப் செலக்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கோரல் ட்ரா சம்பந்தமான கொஸ்டின்றதுனால நம்ம அதெல்லாம் கொடுக்கல, சரிங்களா. 18, இன் கோரல் ட்ரா கண்ட்ரோல் பிளஸ் யூ இஸ் யூஸ்டு டு. இன் கோரல் ட்ரா கண்ட்ரோல் பிளஸ் யூ இஸ் யூஸ்டு டு அன்குரூப். குரூப் பண்ணுறது கண்ட்ரோல் ஜி, அன்குரூப் பண்ணுறது கண்ட்ரோல் யூ. 19, த கம்பைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் பிரேக் ஏ பார்ட் இன்டு காம்பனண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த கம்பைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் பிரேக் ஏ பார்ட் இன்டு காம்பனண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அது என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா கண்ட்ரோல் கே, கண்ட்ரோல் கே. 19வது கீ கண்ட்ரோல் கே. பாருங்கள், குரூப் பண்ணுறது கண்ட்ரோல் ஜி, அது உங்களுக்கே தெரியும். கண்ட்ரோல் டி வந்து டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, கண்ட்ரோல் டி இல்லைங்களா. அப்போ இது ரெண்டும் தெரியும், கண்ட்ரோல் கே தான் இதுக்கு ஆன்சர். ஷிஃப்ட் டி ஒன்றும் நம்ம படிக்கிறதே இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் படித்தது கிடையாது. அதனால் 19வது கே கண்ட்ரோல் கேன்னு அப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் பண்ணிக்கலாம். 20, டேஷ் இஸ் டிசைன்டு ஃபார் ஆடிங் லென்த்தி பிளாக்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் டு ஆட்ஸ் ப்ரௌச்சர்ஸ் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இன்டென்சிவ் அப்ளிகேஷன்ஸ். Dash is designed for adding lengthy blocks of text to ads, brochures and other types of text intensive application. So அது வந்து எதுக்குன்னா paragraph text, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ரௌச்சர் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இன்டென்சிவ் அப்ளிகேஷன் இந்த மாதிரிலாம் வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20வதுக்கு ஏ பேராகிராஃப் டெக்ஸ்ட், பேராகிராஃப் டெக்ஸ்ட் அதுதான் யூஸ் ஆகுது டிசைன் பண்ணுறதுக்கு, ஆடிங் லென்த்தி பிளாக்ஸ்லாம். 21, டு என்டர் டெக்ஸ்ட் டைரக்ட்லி ஆன் டு எ பாத் வி கேன் செலக்ட். டு என்டர் டெக்ஸ்ட் டைரக்ட்லி ஆன் டு எ பாத் வி கேன் செலக்ட் டெக்ஸ்ட் ஃபில், டெக்ஸ்ட் ஃபிட். 11வதுக்கு சாரி 21க்கு டி டெக்ஸ்ட் ஃபிட், 21க்கு டி டெக்ஸ்ட் ஃபிட், அதாவது டு என்டர் டெக்ஸ்ட் டைரக்ட்லி ஆன் டு எ பாத் வி கேன் செலக்ட் டெக்ஸ்ட் ஃபிட். 22, டு டெலிட் எ பேஜ், டு டெலிட் எ பேஜ், பேஜ் டெலிட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா பாருங்க சி லே அவுட் டெலிட் பேஜ், லே அவுட் டெலிட் பேஜ். ஷிஃப்ட் பிளஸ் பேஜ் டவுன் இஸ் த ஷார்ட்கட் கீ டு பிளேஸ் த செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் பேக் ஒன் பொசிஷன் இன் தி ஆப்ஜெக்ட் ஸ்டாக்கிங் ஆர்டர். ஷிஃப்ட் பேஜ் டவுன் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், இஸ் த ஷார்ட்கட் கீ டு பிளேஸ் த செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ், செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு பேக் ஒன் பொசிஷன் இன் தி ஆப்ஜெக்ட் ஸ்டாக்கிங் ஆர்டர். ஆப்ஜெக்ட் ஸ்டாக்கிங் ஆர்டரில் ஒரு பொசிஷன் பின்னாடி போகிறதுக்கு ஷிஃப்ட் பிளஸ் பேஜ் டவுன் யூஸ் ஆகுது, அது சரியா? ஒன்று, க்ரீன் அண்ட் ஒயிட் ஆஸ் டூ கலர் செப்பரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. 2, 3வது, க்ரீன் அண்ட் ஒயிட் ஆஸ் டூ கலர் செப்பரேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு, 3 சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்லது தவறா என்னன்னு சொல்லணும். ஸோ 24வதுக்கு ஆன்சர் நல்லா கவனிங்க, டி எல்லாமே ஃபால்ஸ், எல்லாமே ஃபால்ஸ், மூணுமே தப்பு. அதனால் இது மூணுமே தப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 24க்கு மூணுமே ஃபால்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 24க்கு டி ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். பாருங்கள், 23 விட்டுட்டோம், 23 பாருங்கள், த ஜூம் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் டேஷ் ஆப்ஜெக்ட்ஸ்.
The zoom tool is used for dash objects. Zoom tool எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு தெரியும் magnify 23க்கு D magnifying 25 when light color text are placed on a light color background it needs the following application so light color text இருக்கக்கூடிய இடத்துல லைட் கலர் பேக்ரவுண்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு அதெல்லாம் இருந்தால் லைட் கலர் பேக்ரவுண்டு லைட் கலர் டெக்ஸ்ட்டு இது இருந்தால் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 25வதுக்கு ஏ டல் அவுட்லைன் அப்ளைட் டு தி டெக்ஸ்ட் ஏ டல் அவுட்லைன் அப்ளைட் டு தி டெக்ஸ்ட் டல் அவுட்லைன் வந்து டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க 26 இன் எ புக் ஒர்க் ஆஃப் 10 பேஜஸ் ஒன் ஆஃப் த சீட்ஸ் வில் கண்டெயின் தி ஃபாலோயிங் நம்பரிங் In a book work of 10 pages, one of the sheets will contain the following numbering. 1 and 10. 1 and 10. 26 A, 1 and 10 page number irukkum. 27 A graphic work with red, yellow, black and white as dash color separation. A graphic work with red, yellow, black and white as dash color separation. Appadina 3 color separation adhu. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி புக்கிலேருந்து எடுத்தது அது ஒரு முறை படிச்சுக்கோங்க அதில் வந்து கோரல் ட்ரா இருக்குது ஒரு முறை படிச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு 28 ஹவு மெனி கலர் செப்பரேஷன் டூ வி ஹாவ் இன் கோரல் ட்ரா ஹவு மெனி கலர் செப்பரேஷன் டூ வி ஹாவ் இன் கோரல் ட்ரா 4B 4 28B 4 29 You can create preset guidelines using the dash. You can create preset guidelines. Create பண்ணிக்கலாம் அது எதை யூஸ் பண்ணினா option dialog box. Options dialog box. 29க்கு B options dialog box. 30 What is the shortcut key to combine the selected objects? What is the shortcut key to combine the selected object? Control L. கம்பைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எல் 31 டேஷ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் கிராப்பிங் 31 டேஷ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் கிராப்பிங் கிராப்பி பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் ஆகுதுன்னா ஷேப் டூல் 31 சி ஷேப் டூல் 32 வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு டிஸ்பிளேஸ் எ ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவியூ ஆஃப் த கிராஃபிக் ஆர் டிராயிங் வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு டிஸ்பிளேஸ் எ ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரிவியூ of the graphic or drawing full screen preview பார்க்கிறதுக்கு என்ன கமாண்ட் ஷார்ட்கட் கீ அப்படின்னா F9 32க்கு C F9 33 which of the following file types can be modified while applying filters on them which of the following file types can be modified while applying filters on them எல்லாமே தான் ஃபில்டரு ரேஸ்டரு அனிமேஷன் எல்லாத்துலேயுமே இந்த ஃபில்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம் ஸோ 33 ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ் ஃபில்டர் ரேஸ்டர் அனிமேஷன் 34 வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு டேகிள் ஸ்னாப்பிங் டு ஆப்ஜெக்ட்ஸ் வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு டேகிள் ஸ்னாப்பிங் டு த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பிங் எடுக்கிறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா ஆல்ட் ஜெட் 34 சி ஆல்ட் ஜெட் 35 வாட் இஸ் டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் அண்ட் டிசெலக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் அண்ட் டிசெலக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அல்லது டிசெலக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா பிக் டூல் 35க்கு சி பிக் டூல் 36 வாட் இஸ் த டிஃபால்ட் பேப்பர் டைப் சைஸ் வென் யூ ஓப்பன் கோரல்ட்ரா விண்டோஸ் கோரல்ட்ரா விண்டோஸை ஓப்பன் பண்ணால் டிஃபால்ட்டு பேப்பர் சைஸ் என்ன அப்படின்னா லெட்டர் 36 டி லெட்டர் நம்ம கூட செட் பண்ணிக்கலாம் A4, B2, போஸ்ட் கார்டு லீகல் சைஸ் அந்த நம்ம நிறைய செட் பண்ணுவோம் வேர்ல்டில் கூட நம்ம செட் பண்ணுவோம் ஆனால் கோரல்ட்ராவில் டிஃபால்ட்டாக இருக்கிறது லெட்டர் சைஸ் 36 டி லெட்டர் 37 The ruler bar is used for book design 37 C book design
புக் டிசைன் பண்ணுறது இந்த ரூலர் பார் யூஸ் ஆகுது. 38. When an A2 paper is divided equally from the center, which size will you obtain? A2 பேப்பரை ரெண்டாக மடித்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா என்ன பேப்பர் கிடைக்கும்? A3 பேப்பர் கிடைக்கும். A3 பேப்பர் கிடைக்கும். 38 A3 பேப்பர், 38 A3. 39. We have dash paper orientation in CorelDRAW. பேப்பர் ஓரியன்டேஷன் எத்தனை இருக்குது? எல்லாத்துலேயுமே ரெண்டு தான், எம்எஸ் வேர்டு எல்லாத்துலேயுமே, பேஜ் மேக்கர் எல்லாத்துலேயுமே ரெண்டு ஓரியன்டேஷன் தான். பேப்பர் ஓரியன்டேஷன் ஒன்று போர்ட்ரேட், இன்னொன்று லேண்ட்ஸ்கேப், ரெண்டு தான். 39B 2. 40. பிட்மேப் இமேஜஸ் ஆர் மேடப் ஆஃப், பிட்மேப் இமேஜஸ் ஆர் மேடப் ஆஃப் பிக்சல்ஸ், பிக்சல்ஸ், பிட்மேப் இமேஜஸ் ஆர் மேடப் ஆஃப் பிக்சல்ஸ். 40A பிக்சல்ஸ். பாருங்கள், CorelDRAW இமேஜஸ் வந்து லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிட்மேப் வந்து பிக்சல்ஸ், CorelDRAW வந்து லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். நம்ம ஏற்கனவே 1வது கேள்வி 2வது கேள்வி பார்த்துருக்குறோம். 41. த ஷார்ட்கட் கீ ஃபார் அக்சஸிங் சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இஸ், த ஷார்ட்கட் கீ ஃபார் அக்சஸிங் சிம்பிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் இஸ் கண்ட்ரோல் F11. 41B கண்ட்ரோல் F11. 40 க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ரா 2 போனஸ் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருந்தது, அதனால் அதையும் சேர்த்து கொடுத்துருக்குறோம். ஸோ 41B கண்ட்ரோல் F11. 42. த டிஃபால்ட் சைஸ் ஃபார் ஏ ஃபார் தி டிசைன் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி கார்டு இஸ், த டிஃபால்ட் சைஸ் ஃபார் தி டிசைன் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி கார்டு இஸ், காம்ப்ளிமெண்ட் கார்டு டிஃபால்ட் சைஸ் டிசைன் என்ன அப்படின்னா பாருங்கள், 2.0 by 1.5. 42A 2.0 by 1.5. CorelDRAW நம்ம முக்கியமான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. இந்த வீடியோவை ஒரு முறை இன்னொரு முறை கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒரு முறை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த PDF ஃபைலு, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை டெஸ்ட் எழுதிடுங்க. ஆன்சர் மட்டும் அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு வந்து இன்னொரு முறை இந்த வீடியோவை பார்த்து ஆன்சரை கரெக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் அப்படின்றத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விருப்பம் இருந்தால் போடுங்க, விருப்பம் இல்லைன்னா தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு முறை டெஸ்ட் எழுதிடுங்க, கொஞ்சம் சிரமம் பார்க்காம. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பாருங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சாப்டர் வைஸ் நிறைய கொடுத்துருக்கோம், 10 சாப்டருக்கும் இருக்குது கரெக்டாக, 10 யூனிட் ஒவ்வொரு யூனிட் வைஸாகவும் இருக்குது. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 10வது சாப்டர் பாருங்கள், கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க் கான்செப்டில் 1500 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்பாங்க, அது மாடலுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 10,000 மேலே கொஸ்டின்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க கேள் டிஸ்கஷனில் செல் நம்பர் கொடுத்துருக்குறேன், அல்லது SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் @gmail.com அப்படின்ற இதுக்கு மெயில் அனுப்புங்க தேவைன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேகன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வேகன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் நமக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு, ஒரு சீட்டு தான் நமக்கு தேவை, அந்த ஒரு சீட்டுக்காக தான் நம்ம படிக்கிறோம், மற்றவங்க சீட் நமக்கு தேவையில்லை. அந்த ஒரு சீட் நம்ம படிச்சுட்டு நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற்று ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் படிக்கிறத தளர்ந்து விட்டுறக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஆன்சர் ஏதாவது தப்பு இருந்தால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் என்ன ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீருவோம். நன்றி.